உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காக யாராவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் ஏடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. போடுவேன். எப்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்பிளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா? உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலையும் காணுமா? அதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என்னோட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன், 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மறுத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னை ஆத்தானே வச்சுட்டு புளிய மடம் திருடுவேன். இறங்கு புள்ள. அட்டி, ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரைய மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? புடுறா அவள, புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி சிரிக்கலாம் எம்பட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடுனேன். இது பாரு அத்தா, நாளுக்குள்ள தெருமாட்டிருக்காத்தான் தெரியுமா? மரம் வளர்ந்த மட்டும் பத்தாது, பழம் பழுத்த மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்ல ஏடி பண்ணி போடுங்க. அடியே, என் வாசங்கட்ட பெருங்காயம், வால்பாறை வெங்காயம், யாருக்கிட்ட காட்டலாம்? லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு, எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கண்டி ஒண்ணு. அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறியா? இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டு அது? அங்கே கேள்றா. சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க.
உங்க வெங்காயத்தை இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. மகளே, ஐயா, இந்த மேக்கால தோப்புல பம்ப செட் ஆப் பண்ணியா? இல்லங்க ஐயா. புரிவை அப்படிதான் என்னது
கூட்டிருக்காயா? படிச்சவங்களே பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு, இறக்கியா? பேசின கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம் செஞ்சு? ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? ஏன் பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குது, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரு. சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லிச்சு, அதனால இந்த சேலைய எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. கேனுங்கண்ணே, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. ஒக்க மக்கா, அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரரே, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூடு. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டர், இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கேன். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு? உன்ன விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு. ஏதாவது விசேஷத்து கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறிய. அழுக்கு எடுத்தமா, துவச்சது குடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டினாலு சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, 100,000ங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கு எல்லாம் சரிபாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்ப உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பத்தலாம் பேசிக்கிட்டு? கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளா இருக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? சாவடி போட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். சாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்து கேட்டு போட்டுதானு வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மாகாளி ஐயா, தேச தூரல் விழுங்குற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்டளவுக்கு பெரிய மனுஷாயிட்டாளா?
அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு, ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கிக்க சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா, இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய். அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க, காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன், ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல, பூரா தனியா அவக்கிறதுக்குள்ளயும் மழமலன் பணத்தனியா அவன் கையில கொடுத்து போடுறான்.